Hi friends, welcome back to my channel Hungry Chef. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க கூட ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணனும்னு இருக்கேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் எல்லாம் இருக்கு இல்லையா, கல்யாண ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், வளைகாப்பு, இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ன ஆர்டர் போட்டிருக்காங்கன்னா 50 பேருக்குள்ளே தான் வந்து வரணும், அட்டன் பண்ணணும், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வீட்டில் இருந்தபடியே டைரெக்டாக கல்யாணத்தை வாட்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி வந்திருக்கு, அதுதான் யூடியூப்பில் லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படின்றது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஃபெசிலிட்டிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க, அதுக்கு ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பேசிக்கலாம். இது பண்ணுறது வந்துட்டு எங்கள் டேடி தான். எங்கள் டேடி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அண்ட் வீடியோகிராஃபி ஃபீல்டில் வந்துட்டு 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்காரு. ஸோ நல்லபடியாக பண்ணி கொடுப்பாங்க. ஹங்கிரி செஃப் மூலமா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். ஸோ ஃபோட்டோ வீடியோ ஆர்டர்ஸ் கொடுக்கணுன்னாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். இங்கே நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க பாப்பாவோட ஃபோட்டோஸ் எல்லாமே எங்கள் அப்பா எடுத்தது தான். மெயினாக பார்த்தீங்கன்னா மதுரையில் தான் பண்ணுறாங்க, மித்த ஊர்லேயுமே நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க அப்படின்னா பண்ணி கொடுப்பாங்க. இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங் வந்துட்டு நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் போட்டிருக்கனால. ஸோ உங்களுக்கு ஃபோட்டோ வீடியோ லைவ் ஸ்ட்ரீமிங் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க, ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்கள் டேடி ஷேர் பண்ணுவார். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் சண்டே பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு பர்த்டே. ஸோ அவளுக்காக வந்துட்டு நான் டெக்கரேஷன்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போனேன், பட் எந்த கடையுமே இல்லை, எல்லாமே க்ளோஸ்டாக இருந்துச்சு. அதனால் நான் அமேசானில் பார்த்தீங்கன்னா பர்த்டே டெக்கரேஷனுக்காக ஒரு கிட்டு மாதிரி இருந்துச்சு, ஸோ நான் அதை வாங்கியிருந்தேன். அதோடைய ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பர்த்டே டெக்கரேஷன் கிட்டோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 359 ரூபீஸ். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, எப்படி எல்லாமே யூஸ் பண்ணுறது, எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹங்கிரி செஃப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பலூன் க்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செலோ டேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் நினச்சேன் நார்மல் செலோ டேப் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒயிட் கலர் செலோ டேப்பில் ரவுண்ட் ரவுண்டாக வந்து கம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோல்டு ஃபாயிலில் வந்து கர்டைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா செவுரெல்லாம் வந்து குழந்தைங்க கிறுக்கிலாம் வச்சுருவாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் மறைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் வந்துட்டு டிவி இருந்துச்சு, ஸோ அந்த ஸ்பேஸை மறைக்கிறதுக்கு வந்துட்டு நான் இது வாங்கியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது வந்து டீட்டெயிலாக புரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி பிங்க் கலரில் செலோ டேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு கார்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நம்ம தனித்தனியாக எடுத்து எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் ஷேட்ஸில் வந்து பலூன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து கோல்டு கலர் பலூன், இது வந்து ஒயிட் கலர் பலூன், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் பலூன் கொடுத்துருந்தாங்க. எல்லா பலூன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருந்துச்சு, அதேமாதிரி குவாலிட்டி வைஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே தான் மொத்தமாக கொடுத்துருக்காங்க, ஒரு ஓரியோ காட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு பர்த்டே டெக்கரேஷன்ஸ்னால் பண்ண பிடிக்குமா, நீங்கள் எந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ் பண்ண விரும்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அந்த கவரோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் பிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், அந்த மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா எல்லா பலூன்ஸையும் ஊதிக்கிட்டோம், அதுதான் ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ண வேலை. ஸோ பலூன்ஸ் பார்த்ததும் பாப்பா ரொம்ப ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டா. ஆக்சுவலாக நாங்கள் வந்து கீழ் வீட்டில் வந்துட்டு பலூன்ஸ் எல்லாம் ஊதுனோம், பட் நம்ம இப்போ டெக்கரேஷன் பண்ண போகிறது வந்துட்டு எங்களுடைய மேல் வீட்டில். இப்போ நான் காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஸ்பேஸில் தான் நம்ம வந்து டெக்கரேஷன் பண்ண போகிறோம். உங்கள் பசங்களும் பலூன்ஸ் வச்சு விளையாடுவாங்களா, அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்குமா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சேனலில் நிறையா டாய்ஸ் அன்பாக்சிங், மினியேச்சர் திங்ஸ் ரிவ்யூ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டுருக்கோம், நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க.
ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, பலூன் க்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்லோ டேப் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு, அந்த செல்லோ டேப் தான் இது. உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதில் வந்து ரவுண்ட் ரவுண்டாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க பேஸ்ட் பண்ணுற மாதிரி, அதாவது இது டபுள் சைட் டேப் மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்குது. ஸோ இந்த செல்லோ டேப் தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆர்ச் மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பட் என்ன ஆயிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா, செல்லோ டேப் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஆர்ச் அளவுக்குலாம் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து செல்லோ டேப் கொடுக்கல. நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள், நாங்கள் இந்த மாதிரி தான் கடைசியில் ஃபிக்ஸ் பண்ணோம். இன்னும் கொஞ்சம் அதிகமாக செல்லோ டேப் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஆர்ச் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல வந்து நம்ம ஃபேன்லாம் போட முடியாது. ஃபேன் போட்டோன்னா கண்டிப்பாக வந்துட்டு எல்லா பலூன்ஸும் பறந்துடும். ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து கம்மோட குவாலிட்டியும் இருந்துச்சு. ரொம்பலாம் டைட் ஃபிக்ஸிங்காக அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ என் பொண்ணு பார்த்திங்கன்னா டிசப்பாயிண்ட் ஆகிட்டா, என்ன சொல்கிற பாருங்க. What happened? How was the decoration? I told you, you cannot like this. Then, show me. Oh, they have given like this. Oh, now it's a hard guy. ஸோ அந்த மாதிரி ஆர்ச் மாதிரி வரலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டா, தப்பாக போட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எல்லாத்தையும் கழட்டிட்டு போடுங்க அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கோல்ட் கர்டைன் மாதிரி சொன்னேன் இல்லையா, அது ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க, இது நம்ம பிரித்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு தனியாக செல்லோ டேப் வந்து நம்ம ஒட்டணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பட் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும், ஏன்னா அந்த எண்டில் இருந்த அந்த பீஸ் பார்த்தீங்கன்னா தனியாக கலண்டு வந்துருச்சு. கடைசியில் நாங்கள் செல்லோ டேப் போட்டு ஒட்டிட்டோம். ஸோ என் பொண்ணு பார்த்திங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணா இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே, அவளுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம எக்ஸ்ட்ராவாக செல்லோ டேப்லாம் வச்சு ஆர்ச் மாதிரி பண்ணுறது அப்படின்னா பண்ணிக்கலாம். பலூன்ஸ் வந்து இருந்துச்சு, பட் வந்து நாங்கள் வந்து அன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் போக வேண்டியது இருந்துச்சு, அதனால் நாங்கள் சீக்கிரமாக வீட்டை விட்டு கிளம்ப வேண்டியிருந்தனால நாங்கள் சிம்பிளாகவே டெக்கரேட் பண்ணிக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு கார்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கார்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரெண்டு பக்கமே ஹோல்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறமா ஒரு பிங்க் கலரில் செல்லோ டேப் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது செல்லோ டேப் கிடையாது, ஒரு பிங்க் கலரில் ரிப்பன் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது வச்சு நம்ம எல்லா கார்ட்ஸ், அதாவது தனித்தனியாக லெட்டர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் நம்ம சேர்த்து கோர்க்கணும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எல்லாமே வச்சு கோர்த்து காட்டியிருக்கேன் பாருங்கள். ரிப்பன் பார்த்தீங்கன்னா நிறையாவே கொடுத்துருந்தாங்க, எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு. ஸோ செல்லோ டேப் மாதிரி பத்தாமலாம் போல் இது கொஞ்சம் நல்லா தாராளமாகவே கொடுத்துருந்தாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய டெக்கரேஷன் கிட்ஸ் வந்துட்டு இருக்குது அமேசானில், நீங்கள் பார்த்து கூட வாங்கிக்கலாம், டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் கூட வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் செல்லோ டேப் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஃபைனல் அவுட்புட் வந்து இருந்துச்சு. ஸோ என்னென்னா, அந்த கர்டைன் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து அது கம் ஒட்டி பலூன் ஒட்டணுமோ அப்படின்னு நாங்கள் நினச்சோம். பட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ண மெத்தட் தான் வந்து கரெக்டு, ஏன்னா அந்த மாதிரி நம்ம கர்டைன் மேலே பலூன்ஸ் ஒட்டியிருந்தோம் அப்படின்னா கர்டைன் வந்து பிஞ்சு வந்திருக்கும். ஸோ நாங்கள் எக்ஸ்ட்ராவாக இருந்த பலூன்ஸை வந்து மூணு மூணாக கட்டி சைட்லலாம் தொங்க விட்டுட்டோம். உங்களுக்கு வேணும்னா நம்ம வந்து ஆர்ச் மாதிரி கூட பண்ணிக்கலாம், டைம் இல்லாதனால நாங்கள் பண்ணலை. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த கிட் வந்துட்டு பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பலூன் க்ளூ மட்டும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நிறையா பலூன்ஸ் வந்து ஒட்டியிருக்கலாம். அது மட்டும்தான் கொஞ்சம் வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.